வணக்கம் வந்தனம் சுஸ்வாகத்தம் வெல்கம் டு இதயம் குக்கிங் மந்த்ரா சேனல் இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் பாத்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி பாஸ்மதி ரைஸ்ல பண்ண போறோம் ஸோ அந்த வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னன்னு பார்ப்போம் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஜாதிப்பத்திரி ரெண்டு அன்னாசி பூ வெங்காயம் ரெண்டு கை தக்காளி பழம் ரெண்டு கை இஞ்சி பூண்டு அரவை ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் புதினா அரைக்கட்டு கொத்தமல்லி அரைக்கட்டு பச்சை மிளகாய் 4 நம்பர் தயிர் 1/2 கப்பு இந்த காய்கறி வெஜிடபிள் பிரியாணினால இந்த காய்கறி பார்த்திங்க அப்படின்னா பச்சை பட்டாணி 1 கை ப்ரொக்கோலி அது 1 கை கேரட் 1 கை பீன்ஸ் 1 கை வேணுன்றவங்க காலிஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வேணும் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ அதை எப்படி நம்ம செய்து பார்க்கலாம் இதை நான் இதயம் நலனில் செய்ய போகிறேன் இதில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் அப்படி பற்றி வச்சுக்கிறேன் ஓ இதயம் நலன் ஊற்றிக்கிறேன் அகெயின் ஒரு 1/2 குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன சூடாகுது இதில் 2 அன்னாசிப்பூ 2 லவங்கம் 2 பட்டை 2 ஜாதிப்பத்திரி 2 ஏலக்காய் 2 பிரிஞ்சி இலை என்ன பண்ணுறேன் புதினா போடுறேன் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் இதில் வெங்காயத்தை போட்டுக்கிறேன் நல்லா வதக்கலாம் சூப்பர் இது வதங்கும் போது இஞ்சி பூண்டு அரை போட்டலாம் தக்காளி பழம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி பழமும் வெங்காயமும் அதே மாதிரி இஞ்சி பூண்டும் கொஞ்சம் ஒன்றா குக் ஆகட்டும் இது கூட இப்போது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் சாதாரணமாக நீங்கள் வந்து பிரியாணி பண்ணும்போது எப்படி இருந்தால் வெங்காயம் தக்காளி பழம் இஞ்சி பூண்டு ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகணும் வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா சாப்பிடும்போது வாயில் வெங்காயம் தட்டுப்படும் அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம் தக்காளியோடு சேர்த்து வதக்கும் போது கண்டிப்பாக அது வாயில் தட்டுப்படாது ஸோ அதனால் வெங்காயம் தக்காளி பழத்தை நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கணும் ஓகே சூப்பர் இப்போது நான் 2 கை 2 கை சொன்னேன் நிறைய பேர் நீங்கள் மைண்டில் திங்க் பண்ணுறது கிராமில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என் காது கேட்குது மொத்தத்தில் காய்கறி 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ இந்த அரிசி 1/2 கிலோவுக்கு காய்கறி 1/2 கிலோ போட்டிருக்கோம் வெங்காயம் 200 கிராம் தக்காளி பழம் 200 கிராம் பச்சை மிளகாய் 4 நம்பர் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் 2 டீஸ்பூனு கிராமில் சொன்னோம்னா 10 கிராம் மிளகாத்தூள் தயிர் 1/2 கப்பு 100 ml தயிர் ஓகே இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பழம் அழகாக தொக்கு மாதிரி வந்துடுச்சு இதில் நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் தயிர் விட்டுக்கிறேன் சூப்பர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் ஏன் விடுன்னா ஒன்று சொன்னேன் சாஃப்ட்னஸ்ஸு ரெண்டாவது வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் புளிக்காத தயிர் விடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஒரு காய்கறியாக போட்டு வரலாம் ஃபஸ்ட்டு வந்து பட்டாணி ப்ரொக்கோலி பீன்ஸு கேரட்டு உப்பு சாத்து சேர்த்து உப்பு போட்டுறேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இதில் இப்போ நான் போட போகிறது 1 மஞ்சத்தூள் 1 மிளகாத்தூள் ஸோ மிளகாத்தூள்
போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாவ், பாஸ்மதி அரிசியை 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கேன். தண்ணி ஒன்றுக்கு ஒன்று தான். ஐஸை போட்டலாம். 1 கிண்டு கிண்டிக்கலாம். சூப்பர். வா, இப்போ தண்ணி ஊற்றலாம். 1 கிண்டு தண்ணி. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். காய்கறி உங்க இஷ்டம், காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், உள்ள டன் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். கலக்கிடுச்சு. சூப்பர். இப்போ மூடி போட்டலாம். ஸோ நம்ம வந்து 3 விசில் 2 நிமிஷம் வரல வெயிட் பண்ணால் கலர்ஃபுல்லான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ வில் வெயிட் ஃபார் தட். சாதாரணமாக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொட்டியை, அதாவது பிரெட் இருக்கு இல்லையா, அதை எண்ணெயில் சுட்டு எடுத்து அந்த பிரியாணியோட மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு கார்னிஷ் மாதிரி இருக்கும். ரொட்டி வந்து எண்ணெயில் பொறிச்ச உடனே உங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் வந்த உடனே என்ன ஆகும்னா, இந்த பிரியாணியில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது சாப்பிடும்போது அந்த கிறிஸ்மஸோடு சாப்பிடும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும். மேலே கொஞ்சம் கார்னிஷ் போடுவாங்க. ஸோ இப்போது 3 விசில் 2 நிமிஷம் சிம்மில் வந்தாச்சு. என்ன பண்ணுறேன், அது பண்ணிச்சிட்றேன். தண்ணி எவ்வளோ ஆப்டாக இருக்குது நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல இந்த ப்ரெஷர் அடங்கினா தான் ஓப்பன் பண்ண முடியல, ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு பாப்பப் சவுண்ட் வரும் தான் பம் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். வா, சைட்லேருந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணுறேன், பொரிச்சு வச்சுக்க ரொட்டியை போட்டுறேன். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கிண்டாதீங்க, கோவமாக கிண்டிங்கன்னா ரைஸ் உடஞ்சிடும். சூப்பர். ஒரு பாத்திரத்தில் போட்டலாம். வாவ், சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி. கலக்கல், இதில் ரொட்டி துண்டு, அதே மாதிரி ஒரு ரோஸ் வச்சிடுறேன், டொமேட்டோ ரோஸு. கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சைடில் போட்டலாம். சூப்பரான ஒரு கலக்கலான அட்டகாசமான பிரியாணி. வா, வட ஃப்ளேவர் செலவியான இருக்குது. அதாவது இது கூட நல்ல கத்திரிக்காய் சாப்ஸ், உருளைக்கிழங்கு மசாலா ரோஸ்ட்டு மசாலாவோடு சாப்பிட்ணும். அதே மாதிரி தயிர் பச்சடி கத்திரிக்காய் புளியோடு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான டேஸ்ட்டு இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் தான் விடைபெறும். தாமோதரன், நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.